வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஞ்சித் இயக்கும் படத்தில் ரஜினியுடன் நடிக்கும் தனுஷ் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன், அதர்வா ஒப்புதல். அரவிந்த் சாமி படத்தில் வில்லியாக நடிக்கும் ஸ்ரேயா. இனி விரிவான செய்திகள். பாரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க தனுஷ் தயாரிக்கும் படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதம் தொடங்குகிறது. அந்த படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து தனுஷும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இருப்பதாக தெரிகிறது. ரஜினி சாரை வச்சு படம் பண்றது மிகப்பெரிய கௌரவம். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போது கிடைச்சிருக்கு. அதை எவ்வளவு தூரம் சிறப்பா செய்து முடிக்கணுமோ அப்படி செய்வேன் என்று சொல்லும் தனுஷ் அந்த படத்தில் தான் நடிக்கும் பாத்திரம் என்ன என்பதை சொல்ல மறுக்கிறார். தனுஷை இயக்கிய சகோதரிகளான ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஆகியோரின் இயக்கம் திறன் பற்றி கேட்டால் இரண்டு பேரோட வர்க்கிங் ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரெண்டு பேருமே பயங்கர புத்திசாலிகள், திறமைசாலிகள் என்கிறார் நடிகர் தனுஷ். இப்போது வெளியாகும் படங்களை பார்க்கும் போது நாம இன்னும் உழைக்கணும் என்று தோன்றுகிறது. தொழில் ரீதியான நிறைய தவறுகள் பண்ணித்தான் வெற்றிக்கான பாதையை தெரிஞ்சுக்க முடியும். நானும் அப்படித்தான் நிறைய தவறுகளை பண்ணிவிட்டேன் என்கிறார் இளம் கதாநாயகனான அதர்வா. நான்கு கதாநாயகிகளுடன் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் படத்தில் நடித்து வரும் இவர் இதுவரை இருந்ததை விட இப்போது நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது இனி வெளியாக இருக்கும் என்னோட படங்கள்ல நிச்சயம் தெரியும் என்கிறார். பல இளம் நடிகைகளோடு கிசுகிசுக்கப்பட்ட அவருக்கு இப்போது காதல் பண்ணலாம் நேரம் இல்லையா, நான் ரொம்ப சின்ன பையன், ஆகவே காதல் கல்யாணம் போன்றவைகளுக்கு இப்போது என் வாழ்க்கையில் இடமில்லை என்கிறார் அதர்வா. துருவங்கள் 16 படத்தை இயக்கிய கார்த்திக் நரேன் இப்போது நரகாசுரன் என்கிற படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தை இயக்குனர் கௌதம் மேனனும் கார்த்திக் நரேனும் இணைந்து தயாரிக்கின்றனர். இந்த படத்தில் அரவிந்த் சாமி கதாநாயகனாக நடிக்க அவருக்கு எதிரான வில்லி வேடத்தில் நடிக்கிறார் நடிகை ஸ்ரேயா. படத்தில் இன்னொரு நாயகனாக பிருத்விராஜன் சகோதரர் இந்திரஜித் நடிக்கிறார். இந்த படத்தில் நாக சைதன்யா ஒரு வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார். இப்போது அவர் விலகிவிட்டதால் அவருக்கு பதில் ஒரு தெலுங்கு நடிகரை தேர்வு செய்ய இருக்கிறாராம் இயக்குனர் கார்த்திக் நரேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியில் துவங்குகிறது. புதிய படங்கள் வெளியாகும் போது அந்த படத்திற்கான விமர்சனங்கள் உடனே வந்துவிடுகின்றன. சுமாரான படங்களுக்கு கிடைக்கும் விமர்சனங்களால் அந்த படத்திற்கு ரசிகர்களின் வருகை குறைந்து போகிறது. அதனால் விமர்சகர்கள் படம் வெளியான 3 நாள் கழித்து விமர்சனங்களை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஷால். இந்த நிலையில் நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் படத்தை பார்த்துவிட்டு நன்றாக இருந்தால் உடனே விமர்சனம் செய்யுங்கள், நன்றாக இல்லை என்றால் 3 நாட்கள் கழித்து விமர்சனம் எழுதுங்கள் என்று விஷாலின் வேண்டுகோளில் ஒரு திருத்தத்தை கூறியிருக்கிறார். எழில் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள சரவணன் இருக்க பயமேன் படம் அடுத்த வாரம் வெளியாகியிருக்கிறது. இந்த படம் நகைச்சுவை கலந்த படமாக உருவாகி இருக்கிறது என்கிறார் உதயநிதி ஸ்டாலின். பூ, மரியான், பெங்களூரு நாட்கள் உட்பட சில தமிழ் படங்களிலும் நிறைய மலையாள படங்களிலும் நடித்திருப்பவர் நடிகை பார்வதி. இவர் அண்மையில் நடித்த டேக் ஆஃப் மலையாள படம் பெரும் வெற்றி பெற்றதுடன் வசூலிலும் சாதனை படைத்தது. அந்த படத்தில் அவரது கதாபாத்திரமும் அதில் அவர் நடித்திருந்த விதமும் படத்திற்கு வலிமை சேர்த்துள்ளதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதனால் 1 கோடி கொடுத்து கூட அவரை ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களாம். தன்னை தேடி வரும் படங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் தனக்கு பிடித்த சில படங்களில் மட்டும் நடித்து வரும் பார்வதி தற்போது துல்கர் சல்மான், பிருத்விராஜ் நடிக்கும் மை ஸ்டோரி படத்தில் தாரா என்கிற வேடத்தில் நடித்து வருகிறார். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, ஜி வி பிரகாஷ், ஹிப்ஹாப் தமிழா ஆதி உட்பட சில இசையமைப்பாளர்கள் கதாநாயகர்களாக நடித்து வருகின்றனர். அந்த வரிசையில் இசையமைப்பாளர் அனிருத்தும் களமிறங்க இருக்கிறார். நடிக்க ஆசை இருந்தாலும் இசையமைக்கும் வாய்ப்புகள் தேடி வருவதால் அவ்வப்போது பாடல் காட்சிகளில் மட்டும் தோன்றி நடனமாடிய அனிருத் கதாநாயகனாக நடிப்பதில்லை என்கிற கொள்கையில் இருந்தார். அவரது அந்த கொள்கையை உடைத்திருக்கிறார் ஒரு புதுமுக இயக்குனர். அந்த இயக்குனர் ஜப்பான் என்கிற பெயரில் அனிருத்திடம் கூறிய நகைச்சுவை கலந்த அந்த காதல் கதை அனிருத்துக்கு மிகவும் பிடித்திருப்பதால் விரைவில் நல்ல செய்தி சொல்கிறேன் என்று அந்த இயக்குனரிடம் கூறியிருக்கிறாராம் அனிருத். 1997 ஒரு யாத்ரா மொழி என்கிற பெயரில் மலையாளத்தில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற படம் தற்போது தமிழில் பயணத்தின் மொழி என்கிற பெயரில் வெளியாக உள்ளது. ஓம் ஜெயம் தியேட்டர் பட நிறுவனம் சார்பில் ஆர் தீபக்குமார் தயாரித்துள்ள இந்த படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மோகன்லால், பிரகாஷ் ராஜ், ரஞ்சிதா உட்பட பலர் நடித்துள்ளனர். இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கும் இந்த படத்திற்கு பிரியதர்ஷன் கதை எழுத, திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் பிரதாப் போத்தன். இந்த படத்திற்கு புதியங்க முரளி வசனம் எழுத முத்துக்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது.
அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் சபாஷ்மா பிள்ளை திரைப்படம் தான். அந்த முதல் படத்திலே அவள் இருவருக்கும் இடையே மோதல் உருவானது. எம்ஜிஆர் அழிக்கும் சபாஷ்மா பிள்ளை என்ற விளம்பரத்தை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அழிக்க தெரியுமா, எங்களுக்கெல்லாம் அழிக்க தெரியாதா என்று ஆத்திரப்பட்ட எம்ஆர் ராதா அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு அன்று முதல் வரவே இல்லை. அவருக்காக அந்த செட் பல நாட்கள் காத்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பல நாட்கள் அவரை சந்தித்து பேசி அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு அழைத்து வந்தனர். சபாஷ்மா பிள்ளை திரைப்படம் வெளியானவுடன் எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாது என்று சொன்னவர்கள் தலையிலே மிகப்பெரிய கல்லை தூக்கி போட்டு விட்டார் என்று எம்ஜிஆரை குமுதம் பத்திரிகை பாராட்டியிருந்தது. சபாஷ்மா பிள்ளை திரைப்படம் வசூலிலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த பாராட்டுதல்களை பெற்றிருந்தது. எம்ஜிஆர் இன்பக்கனவு நாடகத்தில் விபத்தை சந்திப்பதற்கு முன்னாலேயே ஒப்புக்கொண்ட திரைப்படம் நல்லவன் வாழ்வான். அறிஞர் அண்ணா அவர்கள் கதைவசனம் எழுதிய அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் பா நீலகண்டன். பா நீலகண்டன் தயாரித்த ஒரே திரைப்படம் அதுதான். அந்த படத்துக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் அவர் புகழ் பாடுகின்ற எண்ணற்ற பாடல்களை இயற்றிய வாலி முதல் முதலாக எம்ஜிஆருக்கு பாடல் எழுதியது அந்த படத்திலே தான். எம்ஜிஆர் நாயகனாக நடிக்க இதயக்கனி என்ற பிரம்மாண்டமான சித்திரத்தை இயக்கிய ஏ ஜெகநாதன் முதன் முதலாக உதவி இயக்குநராக பணியாற்றியதும் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலே தான். சபாஷ்மா பிள்ளை படத்தை தொடர்ந்து 1961 வெளிவந்த எம்ஜிஆர் திரைப்படங்களிலே அவருக்கு பெரிய திருப்பத்தை தந்த படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பான தாய் சொல்லை தட்டாது. ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினை தொடர்ந்து நீலமலை திருடன், யானைப்பான் போன்ற படங்களை தயாரித்த சின்னப்ப தேவர் அடுத்து தாய் சொல்லை தட்டாதே என்ற பெயரில் ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டு அதற்கான பாடல்களை மெஜஸ்டிக் ஸ்டுடியோவிலே அப்போது பதிவு செய்து கொண்டிருந்தார். சிரிக்க சிரிக்க என்னை சிறையலிட்டாய் என்ற பாடலுக்கும், பட்டுச்சேலை காற்றாட பவழமேனி கூத்தாட என்ற பாடலுக்கும் கே வி மாதவன் மிகச்சிறப்பாக இசையமைத்திருந்தார். டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் மிகவும் அருமையாக பாடியிருந்த அந்த பாடலை திரையிலே பாடப்போவது யார் என்று அன்று வரை முடிவெடுக்க முடியாமல் மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்தார் சின்னப்ப தேவர். முதல்ல ஜெமினேசன் வைத்து அந்த படத்தை எடுக்கத்தான் திட்டமிட்டிருந்தார் தேவர். ஆனால் அவரது முந்தைய படமான வாழ வைத்த தெய்வம் படத்திற்கு ஜெமினேசன் போதிய ஒத்துழைப்பை தரவில்லை என்பதால் அவரை மாற்றிவிட்டு வேறு யாராவது புதுமுகத்தை வைத்து அந்த படத்தை எடுத்து விடலாமா என்ற சிந்தனையில் இருந்தார் அவர். அப்போது கவிஞர் கண்ணதாசனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பவானி திரைப்படத்திற்கு புகைப்படங்கள் எடுப்பதற்காக மெஜஸ்டிக் ஸ்டுடியோவுக்கு வந்தார் எம்ஜிஆர். அங்கே தேவர் ஃபிலிம்ஸினுடைய ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருக்கின்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேராக அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை நோக்கி நடந்தார் அவர். தனது தோளிலே விழுந்த கரங்கள் தனக்கு பரிச்சயப்பட்ட கரங்களாக இருந்ததால் அது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரும்பிய சின்னப்ப தேவர் தன் எதிரே எம்ஜிஆர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் திகைத்து போனார். தாய்க்கு பிந்தாரம் படத்தில் ஏற்பட்ட சிறு மனத்தாங்கலுக்கு பிறகு எம்ஜிஆரும் தேவரும் அன்றுதான் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார் என்பதால் தேவருடைய கண்களிலே அவரையும் அறியாமல் கண்ணீர் கசிந்தது. எம்ஜிஆருக்கு தெரியாமல் தனது கண்களை துடைத்து கொண்டார் தேவர். அவர் கண்களை துடைத்து கொண்டிருப்பதை தான் பார்த்து விட்டது அவருக்கு தெரியாமல் இருப்பதற்காக தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து யாருடைய ரெக்கார்டிங் என்று எம்ஜிஆர் கேட்க, தாய் சொல்லை தட்டாத என்ற பெயரில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்காக ரெண்டு பாடலில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தேவர் சொல்ல, அந்த பாடலை நான் கேட்கலாமா என்றார் எம்ஜிஆர். தெய்வமே உங்களுக்கு இல்லாமலா என்று தேவர் சொன்னவுடன் ரெக்கார்டிங் தியேட்டர் சுறுசுறுப்படைந்தது. டி எம் சவுந்தரராஜன் சுசீலாவினுடைய குரல்கள் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தன. அங்கே கூடியிருந்த எல்லோருக்குமே அங்கே ஏதோ ஒன்று புதிதாக அரங்கேறப் போகிறது என்று புரிந்தது. ஆனால் அது என்ன என்றுதான் எவராலும் ஊகிக்க முடியவில்லை. பாட்டை கேட்டவுடனே யார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க என்று கேட்டார் எம்ஜிஆர். எல்லாம் புதுசாக தான் போடலான்னு இருக்கேன் என்று தேவர் சொன்னவுடன், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க, அப்படி இருக்கும்போது புதுசாக போட போகிறேன்னு சொல்கிறீங்க என்றார் எம்ஜிஆர். என்ன செய்கிறது, யாரும் காட்சி கொடுக்க மாட்டேன்றாங்களே என்று தேவர் வெகுளியாக சொன்னவுடன், ஏன் நாங்கள்லாம் இல்லையா என்று கேட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடமிருந்து அப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை என்பதால் தன்னை மறந்து முருகா என்று உறக்க கூவினார் தேவர். காரில் இறங்கி மீதியை தோட்டத்தில் போய் பேசிக்கொள்ளலாம் என்று சின்னப்ப தேவரையும் அழைத்து கொண்டு காரிலே புறப்பட்டார் எம்ஜிஆர். அடுத்து 15 திரைப்படங்களிலே ஒன்றாக பயணிக்கப் போவதற்கான துவக்கம்தான் அந்த பயணம் என்று அவள் இருவருக்குமே அப்போது தெரியாது.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய தாய் சொல்லி தட்டாத திரைப்பட அனுபவங்களை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பேசுவோம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். தனது உடல் எடையில் 25 கிலோ குறைத்திருக்கிறாராம் இசையமைப்பாளர் டி இமான். பாகுபலி விரைவில் ஜப்பானிய மொழியில் வெளியாக உள்ளதாம். மீண்டும் ஆர்யாவுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் விஷால். முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு இன்னும் எனக்கு அமையவில்லை என்கிறார் பாலசரவணன். 2 ஹிந்தி படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாராம் நடிகை தமன்னா. சசிகுமார் நடிக்கும் கொடிவீரன் படத்தின் படப்பிடிப்பு 10ஆம் தேதி முதல் துவங்குகிறது. நகைச்சுவை காட்சிகளை இயக்குநரின் அனுமதியுடன் மெருகேற்றிக் கொள்வாராம் நடிகர் சூரி. உணர்வு பூர்வமான படங்களுக்கு கிராபிக் காட்சி எதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா. முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக உருவாகி வருகிறதாம் பிரபுதேவா நடிக்கும் குலே பகவானி. 2.0 படத்தில் நிலா வேடத்தில் நடித்திருக்கிறாராம் நடிகை எமி ஜாக்சன். அடுத்து வருவது ரகசியம். தமிழுக்குன்னு தனியான மேனேஜர் வச்சுக்க பிளான் பண்ணியிருந்த அந்த மணியான இயக்குனரின் காத்துப்பட நாயகி இப்போ அனைத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு மும்பைக்கே பறந்துட்டாராம். சருமநோய் இருக்குன்னு வதந்தி பரப்புற அந்த நடிகை மட்டும் என் கையில கிடைச்சா அவ அன்னைக்கே செத்தான்னு ஆத்திரப்படுறாராம் அந்த சமத்தான நடிகை. அந்த ஒல்லி பிச்சா நடிகருக்கு தனது மாமனாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கான். கோணிப்பை மாதிரி இருக்கிற உடம்ப முதல்ல குறை, அப்புறம் டைரக்ஷன் பத்தி யோசிக்கலான்னு கண்மணி நடிகை கிட்ட அவருக்கு நெருக்கமான ஹீரோ சொன்னதும் கண் கலங்கிட்டாங்களாம் கண்மணி. அடுத்து வருவது மறக்க முடியுமா. கொஞ்சம் வேலை இருந்தது. சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு வரணும்னு சொல்லுவாங்களா? நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீடா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு கேக்குறா, தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம்னு ஒரு டைலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன், நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற பாப்போம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ, அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்ய, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா, இப்ப பாரு. அரே ஹரோசு, நமஸ்தே போலோ, நமஸ்தே. ஹம்கோ பஹுத் பூக் லகி ஹே. அச்சா, ஆஜ் சப் லோக் ஹமாரா மாலிக் ஹே. பைசா ஹே, பைசா நே, அச்சா, பைசா நே, தும் சப் குச் ஹமாரா நோக் ஹே, நோக் ஹே. ஏக், தோ, தீன், ஒண்ணும் உருப்படுற மாதிரி தெரியலடா, கேரக்டர் பண்ணுண்டா கேரக்டர்.
நேத்து எங்க மாமா பொண்ண பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ள பிடிக்கலையா என்ன பிடிச்சிருக்கா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. இது எப்படிக்கு இதெல்லாம் ஓல்டு பாட்டா, இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி, இப்படி வா. நீ மட்டும் சும்மா இருக்க, போய் பண்ணிட்ட. ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது, நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றோம். ஜாலிக்கு தானே, போய் பண்ண. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் விஜயகுமார். பெயர் விஜயகுமார். இயற்பெயர் பஞ்சாத் சரம். பிறந்த நாள் 29/8/1943. பிறந்த இடம் நாட்டுச்சாலை, பட்டுக்கோட்டை. அப்பா ரங்கசாமி, அம்மா சின்னம்மாள். மனைவிகள் முத்துக்கண்ணு, மஞ்சுளா. மகன் அருண் விஜய். மகள்கள் கவிதா, அனிதா, வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி. அறிமுகம் ஸ்ரீவல்லி. இயக்குனர் டி ஆர் ரமண்ணா. நடித்தது தமிழ் 294, தெலுங்கு 16, மலையாளம் 1, சின்ன திரை தொடர்கள் 4. விருதுகள் பாரதி ராஜா இயக்கிய அந்தி மந்தாரை, கிழக்கு சீமையிலே படங்களுக்காக தமிழக அரசின் விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.